மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி மக்களுக்கு இடையேயான மோதல் மீண்டும் அதிகரித்து வருவதால் மத்திய அரசு கூடுதலாக 288 மத்திய படைகளை ஈடுபடுத்தியுள்ளது. இம்பாலில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர், டைரக்டர் ஜெனரல் மற்றும் மணிப்பூரின் பாதுகாப்பு ஆலோசகருமான குல்தீப் சிங் தலைமையில் நடந்த பாதுகாப்பு படைகளின் ஒருங்கிணைந்த சந்திப்பில் மணிப்பூரில் செயல்படும் பாதுகாப்பு படையினருக்கு புதிய நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் முதல் வன்முறை அதிகரித்ததை அடுத்து மத்திய அரசு கூடுதலாக 90 மத்திய படைகளை மணிப்பூருக்கு அனுப்பியது மூலம் மொத்தமாக 288 மத்திய படைகளை மத்திய அரசு ஈடுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு கூட்டு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் குல்தீப் சிங் தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் மோதல் ஆரம்பித்ததிலிருந்து 258 பேர் கொல்லப்பட்டுள்ளதால் குடிமக்களின் உயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதுதான் பாதுகாப்பு படையினரின் முதல் முன்னுரிமை என்றும் கூறினார். இதுவரை கொள்ளையடிக்கப்பட்ட 3000 அதிகமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் NIA விசாரணையை தொடங்கிவிட்டது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.